ஹலோ வியூவர்ஸ், போன எபிசோடில் அக்ரெசிவ் பீப்புள் பேசிவ் பீப்புளுக்கு ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும்னு பேசினோம். அதை செல்ஃப் எஸ்டீமை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதை அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னால் கம்யூனிகேஷன் பற்றி இன்னும் சில தகவல்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம தினசரி வாழ்க்கையில் பல பேர்கிட்டையும் நம்ம தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கோம். இமெயில் மூலமாக, ஃபோன் மூலமாக, நேராக பேசுறது மூலமாக, பல விதத்துலேயும் நம்ம தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கோம். இந்த தொடர்பு கொள்வதில் சில விஷயங்கள் நம்ம சிந்தித்து செயல்படணும். இதுக்கு நம்ம சரியாக நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு பக்குவப்படுத்திட்டோன்னா கம்யூனிகேஷனை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். கம்யூனிகேஷன்றது நாலு ஸ்டேஜ் கொண்டது. முதல் ஸ்டேஜ் லிஸ்னிங், அதாவது 100% யார் பேசுகிறாங்களோ நம்ம காதை திறந்து வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறத கேட்கணும். ரெண்டாவது, நம்ம கேட்குறத சரியாக புரிஞ்சுக்கணும். சில சமயம் புரிந்து கொள்றதில் தவறு நடக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் இதை தான் மீன் பண்ணுறீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது மூணாவது ஸ்டெப்பு. வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாலாவது ஸ்டெப்பான பதில் சொல்கிறத சொன்னோன்னா நிச்சயமாக நம்ம சொல்கிற பதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அவங்களும் நம்ம கேட்டோம் புரிஞ்சுக்கிட்டோன்னு திருப்தியாக இருப்பாங்க. இந்த நாலு ஸ்டேஜையும் பற்றி ஒரு விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம எக்ஸ்பர்ட் கம்யூனிகேட்டராக ஆகிடுவோன்றதே என்னுடைய நம்பிக்கை. முதல்ல லிஸ்னிங் எடுத்துக்குவோம். 100% லிஸ்னிங்கு சொன்னேன். ஒருத்தர் சொல்கிறத கேட்கறதுக்கு 100% நம்மளுக்கு கவனம் இருக்கணும்னா நம்ம வேற ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அவங்க சொல்கிறத கேட்க முடியாது. பெரும்பாலும் வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காலேருந்து குறிப்பாக, நம்மள்கிட்ட பேசுகிறவங்க நமக்கு காலையிலையாக இருக்கும், அவங்களுக்கு ராத்திரியாக இருக்கும். அவங்க ரிலாக்ஸ்டாக பேசுவாங்க, ஆனால் நம்ம பல வேலைகளையும் பண்ணிகிட்டே அவங்கள்ட்ட பேசுகிறப்போ நீ எனக்கு நான் சொல்கிறத கவனித்து கேட்கவே மாட்டேன்றன்னு ஒரு புகார் அங்கேருந்து நிச்சயமாக வரும். ஏன் நம்ம கேட்க மாட்டேன்றோம்? நம்ம வேறு வேலையில் இருந்தால், இல்லை நம்மளுக்கு அவங்க பேசுகிறதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா, டைம் ப்ரெஷர் இருந்தால். இது மூணுமே லிஸ்னிங்கை பிளாக் பண்ணும். 100% லிஸ்னிங் எப்போ இருக்கும்னா அவங்க சொல்கிறத கேட்டு, ஓஹோ அப்படியா, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ப்ராம்ப்டிங் வேர்ட்ஸ் கொடுத்தோன்னா நம்ம கவனித்து கேட்குறோன்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க சொல்கிறத சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டோமான்னு. ஒரு கணவன் மனைவி ஃபியூஷன் கான்சர்ட் இன்றைக்கி சாயந்தரம் போகலான்னு டிக்கெட் வாங்கிட்டாங்க. அந்த கான்சர்ட் நடக்கிற ஹாலில் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், ஆஃபீஸில் நேராக வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டாங்க. ஆனால் எந்த என்ட்ரன்ஸுன்னு அவங்க வெரிஃபை பண்ணிக்கல. அதனால என்னாச்சு, இவங்க ஒரு என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனைகள் வந்திருக்கோ அதுக்கப்புறமானு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த வெரிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது. எனக்கே நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு கிளைண்ட்கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், இப்போ போகலாம், இப்போ பேசலாம் அப்படின்ட்டு. நான் பேசலான்னு சொல்லிட்டேனே ஒழிய அவங்க கூப்பிடுவாங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அவங்க நினச்சாங்க மேடம் கூப்பிடுவாங்க அப்படின்னு என் கால்க்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து கால் வரலன்னு உடனே மெசேஜ் அனுப்பலேன், ஏன் கூப்பிடலன்னு. ஐயோ நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு நான் நினச்சேனே அப்படின்னாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிக்காதனால, அவங்க எங்கிட்ட வெரிஃபை பண்ணிக்காதனால இந்த பிரச்சனை வந்தது. அதனால் ஒரு விஷயத்த சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டோமான்னு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு பதில் சொன்னோன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம பதில் இருக்கும். அப்போது அந்த வெரிஃபிகேஷன் நடக்கலைன்னா என்னெல்லாம் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்ன்றத இப்போ பேசினோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்காமைய தான் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் குழந்தைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் கவனிக்கணும், கேட்கணும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்ம புரிஞ்சிட்டோமான்றத அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திக்கணும். இது வந்து குழந்தைங்க விஷயத்துலேயும் பெற்றோருக்கும் குழந்தைக்கு நடுவில் நிறையாவே நடக்கும். எப்படின்னா, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து இன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எனக்கு கேம்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, அது வந்து நான் லேட்டாக தான் வருவேன், ஸ்கூல்லேருந்து வரமாட்டேன், லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஓடுற ஓட்டத்தில் சொல்லிட்டு போயிருக்கோம். அப்போது வெஹிக்கிள் அனுப்பணுமா, ஸ்கூல் பஸ்ஸில் வருவியா அப்படின்றத அம்மாவோ அப்பாவோ கேட்க தவறிப்பாங்க. சாயந்தரம் குழந்தை வரலையே வரலையே வரலையேன்னு உங்கள் காத்துட்டு இருக்கிறப்போ குழந்தை ஸ்கூல்லேருந்து சொல்லும்,
என்னை ஏன் நீங்கள் அழைச்சிட்டு போக யாருமே வரல, இதை வெரிஃபை பண்ணிக்காதனால ஸ்கூல் பஸ்ஸு போயிடும், நம்ம தான் போய் கூட்டுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஊர்ஜிதமாகாதனால குழப்பம் வந்து அப்புறம் பறக்க பறக்க போயிட்டு குழந்தைய திட்டுறதில் அவசரமே இல்லை, அவசியமே இல்லை. குழந்தைய திட்டுறது சரியில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியில்லை. ஏன்னா அந்த குழந்தை தெளிவு இல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் வரணுமா பிக்கப் பண்ண, ஸ்கூல் பஸ் வெயிட் பண்ணி ஒன்று கூட்டிகிட்டு வருமான்னு இவங்க கேட்டிருக்கலாம் இல்லையா. அப்படி கேட்காமல் விட்டதுனால பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. அப்போ வீட்டுக்கு வந்து இவங்க சண்டை தொடருது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா, அவள் வந்து அவளோட வெளியில் போயிட்டு வந்தேன்ட்டு. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள குரூப்பாக இருக்கிறப்போ வேறு ஒரு தேர்ட் பர்சனோட வெளியில் போயிட்டு வந்தேன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போது அவளோட வெளியே போனியா, ஏன் எனக்கு நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன என்ன பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்றது உங்களுக்கு. அதாவது அவள் கேஷுவலாக அவள் நான் வெளியே காலேஜ் விட்டு வெளியே போகிறப்போ அவள் வந்து நான் இங்கே போகிறேன் வரியா நீன்னு கேட்டால், எனக்கும் அந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது, அதனால் உடனே தோணுச்சு சரி போகலான்ட்டு. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. அவளோட வெளியில் போனேன்னு அவங்க சொன்னப்போ இவங்க அப்செட் ஆகியிருந்தாலும் வந்து நீ ஏன் எனக்கு சொல்லலைன்றத அப்புறமா கேட்டிருந்தா கூட பெரிய விஷயமா தோணிருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வெரிஃபை பண்ணிட்டு பேசுறது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க கேஷுவலாக அவங்க கூப்பிட்றப்போ இவங்களுக்கு அந்த பக்கம் வேலை இருந்ததுனால போனாங்கன்றதுனால இதை இந்த ஃப்ரெண்டு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் தப்பாக எடுத்துக்கிட்டு மூஞ்சி தூக்கிட்டு அவங்கள்ட்ட பேசாமல் இருந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கக்கூடும். அதனால் லிஸ்னிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் வெரிஃபை பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை பண்ணிட்டோன்னா கம்யூனிகேஷனில் தகராறே வராது, நம்ம ரிப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மேலும் சில விவரங்கள் அடுத்த எபிசோடில்.